அன்பானவர்களே, ஆதியாம் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்திலே முதல் குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆதாமை தேவன் மண்ணிலிருந்து உருவாக்கி, அவருக்கு ஒரு ஏவாளை அவருடைய எலும்புக்குள்ளிருந்து உருவாக்கி, அந்த ஆதாமுக்கு அந்த ஏவாளை மனைவியாக தேவன் கொடுத்தார். அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏதேன் என்கிற ஒரு அழகான தோட்டத்திலே அழைத்து வந்து அந்த தோட்டத்தை அவர்களுக்கு வீடாக கொடுத்தார். அல்லேலூயா! முதல் குடும்பத்தினுடைய வீடு ஏதேன் தோட்டம். இன்றைக்கும் நமக்கு போயஸ் தோட்டம்னா எல்லாருக்கும் தெரியும், தைலாபுரம் தோட்டம் தெரியும். அதெல்லாம் என்ன தோட்டம்? ஒரு பெரிய தலைவர்கள் அல்லது பெரிய ஐஸ்வர்யவான்கள் குடியிருக்கக்கூடிய வீடு. அதுக்கு பேர் அப்படி தோட்டம்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கர்த்தர் முதல் மனிதனுக்கு கொடுத்த வீட்டுக்கு பேர் ஏதேன் தோட்டம் என்பது. இந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்தது போல இன்றைக்கு நிர்மலுக்கும் பிரியாவுக்கும் ஆண்டவர் விவாகத்தை நடத்தி வைத்து அவர்களுக்காக அவர் நியமித்த ஏதேன் தோட்டம் என்ற குடும்ப வாழ்விலே அவர்களை வைக்க இருக்கின்றார். அல்லேலூயா! அதில் மூன்று விஷயங்கள் கவனிக்கத்தக்கவைகள். நான் அவைகளை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமம் 2:15 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா! முதல்ல அவர்களுக்கு ஆண்டவர் அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து இரு கடமைகளை கொடுத்தார். 2 duties, இரு கடமைகளை கொடுத்தார். 1, நீங்கள் இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும். 2, நீங்கள் இந்த தோட்டத்தை காக்க வேண்டும் அல்லது பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விவாக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்கிற ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். அல்ல, இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் கைப்பிடித்து உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். அப்படி கொண்டு வரும் பொழுது அவர் முதலாவது சொல்லுகிற விஷயம், நான் தருகிற இந்த குடும்ப வாழ்க்கையாகிய தோட்டத்தை நீங்கள் பண்படுத்த வேண்டும். அல்லேலூயா! இப்போ சிலருக்கு தகப்பன்மார் தாத்தாமார் நல்ல தென்னந்தோப்பு ரப்பர் தோட்டம் ஏதாவது ரெடி பண்ணி அதெல்லாம் நல்லா வளர்த்தி அதை பலன் கொடுக்கிற நிலையில் ஆக்கி இவர்களுடைய கையில் கொடுப்பார்கள். இவர்கள் அந்த தோட்டத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பெற்றுக்கொண்ட பிறகு இவர்கள் அதை பண்படுத்தணும். சும்மா தேங்காய் வெட்டுகிறதும் பால் வெட்டுகிறதும் மாத்திரம் வேலையாக வச்சுருந்தாங்கன்னா 2-3 வருஷம் தாண்டும் பொழுது பலன் குறைந்து குறைந்து போய்விடும். ஆனால் இப்போ தேங்காய் வெட்டுறது அல்லது பால் வெட்டுறதோடு கூட அப்பப்போ உரம் போட்டு அதுக்கு கொத்தி கிளைத்து அதுக்கு தண்ணீரெல்லாம் கிடைக்கிறதா எல்லாம் பார்த்து நல்லா பண்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அந்த தேங்காய் வெட்டு அல்லது அந்த ஈல்டு வந்து அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கும், பெருகிக்கொண்டிருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா! ஸோ அதே போல தான் ஆண்டவர் தருகிற குடும்ப வாழ்க்கை. ஆனால் ரெண்டு பேரும் நல்லா காத்திருந்திருக்கிறார்கள், கர்த்தருக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா! இன்னைக்கெல்லாம் ரொம்ப அவசரப்படுறத பார்க்கிறோம். ஆனால் அந்த கல்யாணம் என்கிற காரியத்தில் மட்டும் அவசரப்பட்டுறவே கூடாது. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருக்கணும். கர்த்தர் ஏற்றதை குறித்த வேளையில் தந்தருள்வார். அல்லேலூயா! அப்படித்தான் இந்த அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு இணைக்கப்படுகின்றார்கள். ஸோ கண்டிப்பாக இது கர்த்தர் தருகிற ஒரு அழகான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தொடர்ந்து நீங்கள் பண்படுத்த வேண்டும். அப்போது ஒருவருக்கொருவர் நன்றாக பேசி பழகி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நல்ல ஒரு அஸ்திபாரத்தை போட்டு இந்த வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். ரெண்டு பேருக்கும் தனித்தனி விருப்பங்கள் இருக்கும். தன் விருப்பத்தை நிறைவேற்ற ஆத்திரப்படக்கூடாது அல்லது ஒற்றப்படியில் நிற்கக்கூடாது. ரெண்டு பேரும் மாறி மாறி பகிர்ந்து கொண்டு விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து அப்படி ஒரு நல்ல ஒரு நிலையில் அந்த வாழ்க்கையை நீங்கள் பண்படுத்துவீர்கள் என்றால் இந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். நல் உறவை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் தந்திருக்கிற நற்சுபாவங்களை பயன்படுத்தணும். பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் அந்த உறவை கட்டி எழுப்பும் பொழுது அது மிக சிறப்பாக காணப்படும். ரெண்டாவது, ஆண்டவர் அதை காக்க வேண்டும் என்றும் சொன்னார். காக்காமல் இருந்தால் ஏதேதோ பிரச்சனைகள் உருவாகிவிடும், பாதிப்புகள் வந்துவிடும். காக்கணும். அப்போ நமக்கு தெரியும், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது, விருதான் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பாதுகாவல் தான் நமக்கு விசேஷம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக கணவனும் மனைவியும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென். இந்த ஜபம் தான் அந்த ஒரு ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒரு அனுபவம்.
மேல தோட்டங்கள்ல எல்லாம் அந்த டவர் வைத்திருப்பார்கள் காவல் டவர் வாட்ச் டவர் நமக்கு இந்த சப் ஜெயில் அந்த இப்ப சப் ஜெயில் இல்லையே அது சென்ட்ரல் ஜெயில் இந்த இதுக்கு கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு அங்க நீங்க பஸ்ல போகும்போது பார்க்கலாம் மேல ஒரு கூண்டு கட்டியிருக்கோம் அந்த அந்த காம்பவுண்டுடைய ரெண்டு நாலு மூலைகளும் கட்டியிருப்பார்கள் ரெண்டு மூலைகள் வெளியே தெரியும் அது எதுக்கு மேல ஒருத்தர் ஏறி நின்று அதை கண்காணிச்சுட்டே இருக்கணும் கைதிகள் தப்பி போயிடக்கூடாது வெளியேந்து யாரும் உள்ள வந்து எதுவும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அங்கே ஆள் நிற்கிறத நான் இதுவரை பார்த்ததில்லை ஆனால் ஒன்று கட்டி வச்சிருக்கு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஒரு காவல் கோபுரம் அதுதான் ஜப வாழ்க்கை எனவே இப்பொழுதிருந்தே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும் இன்றைக்கு இரவு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் எல்லாம் முடித்த பிறகு ரெண்டு பேரும் கரங்கோர்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அது காலமெல்லாம் அந்த ஜபம் நடக்கணும் அல்லேலூயா இந்த குடும்ப ஜபம் ஒரு வாட்ச் டவர் மாதிரி அது பெரிய பாதுகாவல் அந்த ஜபத்தில் இருக்கும் பொழுதே நாம் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் சில வார்த்தைகளை நமக்கு போடுவார் அது வந்து வருங்காலத்துக்குரியதாக இருக்கும் அடுத்த நிகழ்வுக்கு அடுத்ததாக இருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு காவல் கோபுரம் போல ஒரு கிரியை அங்கே நடக்கும் அல்லேலூயா அது மட்டுமல்ல தேவனுடைய பாதுகாவலை நாம் நாட தேட தேட நிச்சயமாக இந்த இந்த குடும்ப வாழ்க்கை என்ற தோட்டம் மிக அழகாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆதி மனிதன் அதிலே கொஞ்சம் தோல்வி அடைந்து விட்டான் என்பதை நாம் அறிவோம் அந்த பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவிலே உள்ளே நுழைந்து விட்டான் அப்போ இந்த மாதிரிலாம் ஒன்றும் நுழையாமல் இருக்கிறதுக்கு தான் நாம் அந்த தேவனோடு உள்ள உறவை காத்து ஜபம் என்கிற அனுபவம் காவல் கோபுரத்தை நல்ல முறையில் வைத்து கொள்ளும் பொழுது பிசாசோ மனுஷர்களோ யாரும் இந்த இணைப்புக்குள் உள்ளே வராதபடி கர்த்தர் பாதுகாத்து நிறுத்துவார் அல்லேலூயா சரி ரெண்டாவதாக இந்த தோட்டத்திலே ரெண்டு விருட்சங்களை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம் டூ ட்ரீஸ் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் பதினேழாம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது இன்னொன்று ஆண்டவர் அதிலே ஜீவ விருட்சத்தை வைத்தார் என்பதை மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் அப்போ நிறைய விருட்சங்கள் இருந்தன ஆனால் சிறப்பு வாய்ந்ததாக ரெண்டு விருட்சங்கள் அதிலே இருந்தன ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இன்னொன்று ஜீவ விருட்சம் அப்போ அதே போல தான் ஒரு விவாக வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை என்கிற ஏதேன் தோட்டத்திலும் அநேக விருட்சங்கள் இருக்கும் பொழுதும் ரெண்டு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இருக்கிறது ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று சொல்லு நான் சாதா புரிந்து கொள்ளுகிறதுக்கு பேசிக்கா சொல்றேன் நம்ம வீடுகளில் எல்லாம் நியூஸ் பேப்பர் வருகிறது ஒரு காலத்தில் பாருங்க காலையில் எப்போ நியூஸ் பேப்பர்காரன் வருவான் அப்படியே தான் காத்து கொண்டே இருக்கிறது ஏன்னா நியூஸ் பேப்பர் வந்தால் தான் நமக்கு செய்தியே அறிய முடியும் இல்லைன்னா எப்படா ஆல் இண்டியா ரேடியோவில் எப்போ நியூஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லி அதை திருக்கி வைத்து காத்திருக்கிற அனுபவங்கள் உண்டு பிறகு அது மாறி மாறி இப்போ கடைசியில் என்ன வந்தாச்சு கையடக்கமாக மொபைலுக்குள்ளே எல்லா உலகத்தின் காரியங்களையும் அறியக்கூடிய அளவுக்கு எப்பொழுதும் உடனுக்குடன் அறியக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு அப்போ இந்த ஒரு ஒரு மொபைல் ஃபோன் அல்லது ஸ்மார்ட் ஃபோன் என்கிற சாதனம் தான் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாக இன்றைக்கு எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிறது அதே வேளையில் பாருங்கள் அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று சொல்லி இருக்கிறது அந்த விருட்சத்தின் கனியை பற்றி ஆதியாகமம் மூன்று ஆறில் சொல்லும் பொழுது அவளுக்கு அது பார்வைக்கு ரொம்ப இன்பமாக இருந்தது என்று சொல்லி இருக்கிறது புசிப்புக்கும் ரொம்ப நல்லது என்று அவளுக்கு தோன்றினது என்றும் சொல்லியிருக்கு புத்தியையும் தெளிவிக்கிறதுக்கு அது ரொம்ப இச்சிக்கப்படத்தக்கதுன்னு இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோனை யார் விடுவா யார் கையில் இருந்தாலும் அதை அடிக்கொருக்கா எடுத்து பார்த்து 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 இப்படியே வாழ்க்கை முறை ஆகிவிட்டது அதை தப்புன்னு சொல்ல முடியல வேற வழி இல்லை ஏதாவது செய்தி டக்கு டக்குன்னு வருது ஒரு நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ எல்லாம் அதில் தான் என்ன செஞ்சிட்ருக்கு வந்துட்டுருக்கு ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை நம்மளை ரொம்ப இழுத்து இழுத்து அங்கே வைக்கும்போது அது தெய்வீக உறவுக்கு குறுக்கே வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் அல்லேலூயா அது ரொம்ப முக்கியம் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விஷயம் அங்கே இருக்குது ஆனால் தேவன் ஒன்றை சொல்லியிருக்கிறார் நீ அதை போய் தொடாத அங்கேருந்து எடுத்து சாப்பிடாதன்னு அவங்களுக்கு தெளிவாக சொன்னதுனால அவங்க கண்டிப்பாக அதை காத்துக்கொள்ளணும் ஏன்னா தொட்டதோட தேவ உறவு போச்சு இன்னொன்று குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அதுக்கும் பாதிப்பாக இது தான் வந்து நிற்குது இன்னைக்கு இன்னைக்கு பாருங்கள் ரெண்டு கணவன் மனைவி அதிகமாக பேச மாட்டாக உட்கார்ந்து ஏன்னா அதிக நேரத்தை இது எடுத்துருது ரெண்டு பேரும் தனியாக சந்திக்க வாய்ப்பு கிடைச்சாலும் ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம வீட்டுக்குள்ளே ரொம்ப இதாக இருக்குது ஒரு நாள் குடும்பமாக
ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வருவோம்னு சொல்லி போனா ஹோட்டல்ல ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் தோசை வந்தாலும் வலது கையில தோசை இடது கையில மொபைலா இருக்கார்கள். எப்படி போது பாருங்க. மொத்தத்துல உறவுகளை சிதைக்கிற ஒரு பயங்கரமான வேலையை இந்த விருட்சம் செய்து கொண்டே இருக்கிறது. அது இப்போ இல்லாம வழியும் இல்லை. ஆனா அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கவும் பயன்படுத்த வேண்டிய நேரம் மட்டும் பயன்படுத்தவும் ஆரம்பத்திலிருந்தே கரெக்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை அது சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அதே வேளையில உங்களுக்கு ஒரு ஜீவ விருட்ச மர விருட்சத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆளுக்கு ஒண்ணு கையில வச்சிருக்கீங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் தான் நம்ம குடும்பங்களுக்கு ஆண்டவர் தந்த ஜீவ விருட்சம். அல்லேலூயா. மற்றது உலக அறிவை தரக்கூடியது. இது தெய்வீக அறிவை, வேத அறிவை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அறிவை அழகாக தரக்கூடிய ஜீவ விருட்சம். அல்லேலூயா. மற்றதெல்லாம் அறிவை வளர்க்கிறதுக்கும் மற்றுள்ள காரியங்களுக்கும் உதவும் பொழுது இது பாருங்க நமக்கு வாழ்வுக்கு வேண்டியது, நித்திய ஜீவனுக்கு வேண்டியது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தன் ஒரு போட்ல போயிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப பெருமை பேசிட்டு இருந்தானா, எனக்கு அந்த கலை தெரியும், இந்த கலை தெரியும், அந்த பட்டம் எனக்கு பெற்றிருக்கேன், இந்த பட்டம் பெற்றிருக்கேன்னு படகோட்டிகிட்ட ரொம்ப விட்டுட்டே இருந்தானா. அவனும் கேட்டு கேட்டு போனான். திடீர்னு ஒரு இடத்துல போய் படகு கொஞ்சம் தடுமாறின மாதிரி இருந்தது. அப்போது அவன் கேட்டானா, ஐயா உங்களுக்கு நீச்சல் கலை தெரியுமான்னு கேட்டானா. ஐயையோ அதை ஒன்றத்தானே படிக்க விட்டுட்டேன், அப்போ இப்போ வாழ்க்கையே போச்சே ஐயா அப்படின்னு படகோட்டி சொன்னானா. இது மாதிரி தான் இருக்கும். உலகத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் இருந்து எல்லா கலையும் படித்தாலும் கடைசியில் இந்த ஜீவ விருட்சம்தான் நம்ம நித்திய அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நல்ல கலையை சொல்லித்தருது. அல்லேலூயா. அது ரட்சிப்பின் வழி. அது இல்லாமல் உலகத்தில் என்ன சம்பாதிச்சு கூட்டினாலும், என்ன பட்டங்கள் மேலே பட்டம் பெற்று அடுக்கி வைத்தாலும் கடைசியில் ஆத்மா நஷ்டப்பட்டு போவோம், நரகத்து போன்ற பரிதாபம் வரும். அங்கே வேதனை ஒரு நாளும் குறையாது என்று பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம கண்டிப்பாக இவ்வுலகத்தில் என்ன அறிவு பெறுகிறோமோ இந்த நித்திய ஜீவனுக்கு எதுவான அறிவை, ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானசுனானம், ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிப்பது, சபையிலே தரித்திருப்பது, இயேசுக்கு ஆயத்தமாவது, மறுரூபம் அடைவது, இது தாங்க நமக்கு நித்திய ஜீவ கலை. அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜீவ விருட்சம் டெய்லி சாப்பிட்டு நித்தியமாக வாழ்ந்துருக்கலாம், அதை விட இதுதான் வீழை இழுத்து ஆண்டவர் வேண்டாம்னு விளக்குனதை போய் சாப்பிட்டு கடைசியில் தோட்டத்தையும் இழந்து நித்திய ஜீவனையும் இழந்து சங்கடமாக போயிடுச்சு. ஆமென். சரி, கடைசியாக இந்த மூன்றாவது ஒரு விஷயம் என்னவென்றால் இரு நபர்களுடைய ஆதிக்கம். இதில் தோட்டத்திலே பாருங்கள், ஒன்று மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். அப்போ இந்த தோட்டம் இவங்களுக்குரியது, ஆண்டவர் கொடுத்தது. இவங்க ரெண்டு பேரும் அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும் பொழுது அங்கே ஒருவருடைய ஆதிக்கம் அல்லது இன்ஃப்ளூயன்ஸ், அவர் வருகிறார், கர்த்தர். கர்த்தர் இந்த குடும்பத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறார். இவருடைய விவாக வாழ்க்கையாகிய தோட்டத்திலே அவர் உலாவுகிறார். அடுத்து இன்னொரு நபர் யாரு, மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அந்த சர்ப்பம் அதன் வழியாய்த்தான் பிசாசானவன் உள்ளே வந்தான். அப்போ அவன் வந்து ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறான். அதே மாதிரி தான் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தருடைய ஆளுகை ஒரு பக்கம், ஊடால வந்து இவன் என்ன பண்ணுறான், பிசாசானவன் அவனுடைய ஆளுகை கடைசியில் அவன் கையில் எடுத்துட்டான் இவங்க ரெண்டு பேரையும். அதனால் இவங்களுக்கு தோல்வி ஆச்சுது. இதே மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை என்கிற ஏதேன் தோட்டத்திலும் அங்கே இருக்க வேண்டிய ஆளுகை கர்த்தருடைய ஆளுகை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் இவர்களை உண்டாக்கினவர், இவர்களை இன்றைக்கு இணைக்கிறவர். ஆண்டவர் மல்கியா 2:14 சொன்னார், நானே உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நடுவே சாட்சி. அவர் ஒருத்தர் தான் நடுவில் நிற்க தகுதி உள்ளவர். இவர் ரெண்டு பேரும் இணைச்சாச்சுன்னா எந்த மனுஷனும் உள்ளே போகக்கூடாது. பாஸ்டர்ஸ், குடும்பத்தினர், பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள், யாராக இருந்தாலும் இந்த உறவுக்கு உள்ளே போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் கர்த்தர் மட்டும் இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறவர். அல்லேலூயா. அவர் இந்த தோட்டத்தில் உதாவிட்டே இருக்கிற வரைக்கும், இவங்க ரெண்டு பேரும் அவரோடு உள்ள உறவில் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் மற்றவன் சுற்றி சுற்றி வருகிறான். கொஞ்சம் இடம் கிடைச்சா ரெண்டு பேருக்குள்ளே நுழைஞ்சிடலாமா, ஒரு பிரிவினையை உண்டாக்கிடலாமா, ஒரு வெறுப்பு கசப்பை உண்டாக்கிடலாமா,
ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுறலாமா என்று சொல்லி பல ரீதியிலே அவன் சுத்தி சுத்தி வரும் பொழுது ரெண்டு பேரும் கவனமா இருக்கணும். பிசாசுடைய ஆளுகைக்கோ ஆலோசனைக்கோ தந்திரத்துக்கோ இடமே கொடுத்துற கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை அந்த குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் சரியான அனுபவத்தில் முன் சென்று வெற்றி பெறுவீர்களாக. இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லியிருக்கிறார். ஆத்ம மணவாளன் இயேசு இந்த நிர்மலை போல திடீரென்று ஆகாயத்திலே வெளிப்படுவார். இவர் வில்லுக்குறி ஐபி சபை மேடையிலே வெளிப்பட்டார். அவர் வந்து எங்க வெளிப்படுவார்? இயேசுவாகிய மணவாளன் ஆகாயத்திலே வெளிப்படுவார். அப்பொழுது பிரியா ஏற்கனவே ஆயத்தமாகி இருந்தவள் இன்றைக்கு ஸ்பெஷலாக ஆயத்தமாகி அழகாக கொண்டு வந்து பக்கத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாள். அதே போலதான் சபை ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறது. ஆத்ம மணவாளன் இயேசு அங்கே வெளிப்பட்ட உடனே சபையை பரிசுத்தாவியானவர் அங்கே கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. இங்கே இவர்கள் கைப்பிடித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் கைப்பிடித்து அப்புறம் நிர்மல் நேர் அவருடைய அப்பா வீட்டுக்கு பிதாவின் வீட்டுக்கு அழைத்து சென்றுவார் இவளை. அதே மாதிரிதான் நம்மளையும் ஆண்டவர் ஆகாயத்தில் கரம் பிடித்து பிதாவின் வீட்டுக்கு அழைத்து செல்லுவார். அல்லேலூயா. சோ அப்படி ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு சீக்கிரம் நடக்க போது அதுக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கல்யாணமும் ஒரு நிழலாட்டமாக இருக்கின்றன. அல்லேலூயா. சோ கல்யாண வீடுன்னு சொன்னாலே நம்ம இயேசுவின் வருகை என்ன செய்யணும் நினைக்கணும். பழைய காலங்களில் பெந்தகோஸ்தே சபைகளில் கல்யாண வீட்டில் ஃபுல்லாக ரெண்டாம் வருகை பாட்டு தான் பாடுவார்கள். அப்படி என்ன அது வந்து அந்த ரெண்டாம் வருகையோடு ஒரு சம்பந்தப்பட்ட அதை காட்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் உலக இன்பத்துக்காக இணைக்கப்படலை. பைபிள் தருகிற இன்பங்களை நீங்கள் அனுபவித்து வாழ்ந்து நித்திய ஜீவனாகிய பேரின்ப பாக்கியத்துக்கு எப்பொழுதும் ஆயத்தமாவீர்களாக என்று வாழ்த்தி வார்த்தைகளை நிறுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.